இருக்கிற பொழுது ஒரு சகாபி எழுகிறான், நாயகமே எனக்கு நீங்கள் மூன்று திருகம் கடன் தர வேண்டியிருக்கிறது நாயகமே, மூன்று திருகம் எனக்கு தர வேண்டியிருக்கிறது நாயகமே. பெருமானார் எப்பொழுது என்று கேட்கிறார்கள், நினைவூட்டுகிறார். நாயகமே, ஒரு யாசகர் கேட்கிற பொழுது உங்களிடத்திலே இல்லை, என்னிடத்திலே கொடுக்க சொன்னீர்கள் நாயகமே. ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு இடத்திலே அந்த மூன்று திருகத்தை நீங்கள் கொடுத்து விடுங்கள், நான் கடனாளி இல்லாமல் மௌத்தாக வேண்டும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த நேரத்திலேதான் ஒரு சஹாபி எழுகிறார், நபியே நாயகமே, நான் கல் நெஞ்சக்காரனாக இருக்கிறேன் நாயகமே, அல்லாஹ் என் கல் நெஞ்சத்தை நீக்க வேண்டும் நாயகமே, நீங்கள் தான் துஆ செய்ய வேண்டும் நாயகமே என்று சொல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு துஆ செய்கிறார்கள். இந்த நேரத்திலேதான் உக்காஷா ரலியல்லாஹு தஆலா எழுகிறார்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து, நபியே நாயகமே, என்னை நீங்கள் ஒரு நாள் வயிற்றிலே குத்தி விட்டீர்கள் நாயகமே, என்னுடைய நெஞ்சிலே குத்தி விட்டீர்கள் நாயகமே என்று சொல்லுகிற பொழுது கண்மணி நாயகம் கை தாங்களாக நபி தோழர்களை அழைத்துக் கொண்டு தனி அறைக்கு செல்லுகிறார்கள். என்னையும் நீ அழைத்து என்னையும் நான் குத்தியதை போன்று பழி வாங்கிக் கொள் என்று சொல்லுகிறார்கள். உக்காஷா ரலியல்லாஹு சொன்னார்கள், நாயகமே, என்னை அடிக்கிற பொழுது என் மேனியிலே ஆடை இல்லை நாயகமே என்று சொல்ல, தள்ளாத வயதிலே முடியாத நிலையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஆடைகளை ஆள் துணையோடு கலட்டுகிறார்கள். இதை பார்த்த உக்காஷா ரலியல்லாஹு தஆலா கட்டி தழுவுகிறார்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கட்டி தழுவுகிறார்கள். பெருமானாரினுடைய முத்திரையிலே தன்னுடைய உதட்டை பதிக்கிறார்கள். இதற்காகத்தான் செய்தேன் நாயகமே, எனக்கு வேறு வழி தெரியவில்லை நாயகமே, உங்களுடைய மேனியோடு என் மேனி சேர வேண்டும் நாயகமே, கபரிலே இருக்கிற பொழுது எனக்கு வேதனை வந்துவிடக் கூடாது நாயகமே, இதற்காகத்தான் செய்தேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், காஷா உனக்கு அல்லாஹ் வேதனையை கொடுக்க மாட்டான் என்று சுப செய்தி சொல்கிறார்கள். மீண்டும் பெருமானார் வருகிறார்கள், மெம்பரிலே அமர்கிறார்கள், நபித்தோழர்களுக்கு உபதேசம் செய்கிறார்கள். அஸ்ஸலா அஸ்ஸலா அஸ்ஸலா, நீங்கள் தொழுகையை ஒரு காலமும் விட்டு விடாதீர்கள். தொழுகை இருக்கிறவரை, தொழுகை உலகத்தில் இருக்கிறவரை இந்த சமுதாயம் நிம்மதியாக இருக்கும், அதனால் தொழுகையை விட்டு விடாதீர்கள். அன்னிசா அன்னிசா அலைக்கும் பின்னிசா என்ற ஒரு ரிவாயத்தில் எழுதுகிறார்கள், பெண்களுடைய விஷயத்திலே ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள், பெண்களை அடிமைப்படுத்தி நீங்கள் வாழாதீர்கள், பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை கொடுத்து விடுங்கள், பெண்களுடைய விஷயத்திலே நீங்கள் கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். இத்தக்குல்லா, நீங்கள் இறைவனை அஞ்சி வாழ்ந்து கொள்ளுங்கள், இறைவனை அஞ்சி வாழ்ந்து கொள்ளுங்கள், தக்குவாதான் உங்களுக்கு ஈடேற்றத்தையும் வெற்றியையும் கொடுத்துவிடும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் செய்துவிட்டு வீட்டுக்குள்ளே செல்கிறார்கள். சஹாபாக்களை அழைக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், நீங்கள் ஒரு காகிதத்தை எடுத்து வாருங்கள், உங்களுக்கு கியாமத்து நாள் வரை என்ன நடக்கும் என்பதை நான் சொல்லுகிறேன், எழுதிக் கொள்ளுங்கள் என்று சொல்ல சஹாபாக்களுக்குள்ள இரண்டு கருத்து வேற்றுமை வருகிறது. உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள், பெருமானார் இருக்கிற கஷ்டத்திலே அதெல்லாம் வேண்டாம், பெருமானாரினுடைய ஹதீஸுகளும் குர்ஆனும் இருக்கிறது, இதுவே நமக்கு போதும் என்று சொல்லுகிறார்கள். அபு ஹுரைரா ரலியல்லாஹு போன்ற சஹாபிகள் எல்லாம் இல்லை, எழுதி வாங்கிக் கொள்ளலாம் என்கிறார்கள். இரண்டு பேர்களுக்கு மத்தியிலே வாக்குவாதம் நடக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து சென்று விடுங்கள் என்றார்கள். பொதுவாகவே கருத்து வேற்றுமை இருக்கிற பொழுது இந்த கருத்து வேற்றுமையால் நாம் நிறைய இழந்திருக்கிறோம். லைலத்துல் கதிரின் இரவை சொல்ல பெருமானார் முற்படுகிற பொழுது கருத்து வேற்றுமையின் காரணமாக அதை இழந்தோம். பெருமானார் உலகத்தினுடைய கடைசி வரை என்ன நடக்கும் என்பதை சொல்ல இருக்கிற பொழுது கருத்து வேற்றுமையால் இழந்ததை இவன் அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லுவார்கள், ரதியா குல்லர் ரதியா, கை சேரமே என்று தன்னுடைய நிலையை எண்ணி, சமுதாயத்தின் நிலையை எண்ணி கவலைப்படுகிறார்கள். இவன் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா என்பவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா வருகிறார்கள். பொதுவாகவே பெருமானாருக்கு ஒரு பழக்கம் உண்டு, தன் மகள் வருகிற பொழுது எழுந்து நிற்பார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப மகள் தகப்பனோடு எவ்வளவு ஒன்றி இருக்க வேண்டும். ஃபாத்திமாவை பார்த்து இளமுற்படுகிறார்கள். பெருமானார் எழ முடியவில்லை. ஃபாத்திமா ரலியல்லாஹு வந்து கண்ணீர் சிந்துகிறார்கள். யாபத்தா யாபத்தா என்று கண்ணீர் சிந்துகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதிலே சில வார்த்தைகள் தான் பேசினார்கள், அமைதியானார்கள். பெருமானாரின் மரணத்திற்கு பிறகு ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு கேட்டார்களாம், நாயகத்தினுடைய காதுக்குள்ளே ஏதோ பேசினீர்களே, என்ன பேசினீர்கள்? பெருமானார் சொன்னார்கள், அம்மா ஃபாத்திமா நீ கவலைப்படாதே அம்மா, நான் இறந்ததற்கு பிறகு முதலில் நீதானம்மா என்னை சந்திப்பாய், நான் இறந்ததற்கு பிறகு முதலில் நீ என்னை சந்திப்பாய், அதிவிரைவில் நீயும் மூத்தாகி வந்து விடுவாய் அம்மா, நீ கவலைப்படாது என்று பெருமானார் சொன்னார்கள். அதனால் நான் ஆறுதல் அடைந்தேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தலைவலி கடுமையாகிறது, இன்னும் ஒரு நாள் இருக்கிறது,
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹ் தொழுகைக்கு வருவதற்காக உடல் ஆரோக்கியமாக இருப்பதை போன்று தெரிகிறது தயாராகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தயாராவதை பார்த்துவிட்டு சஃபியா ரலியல்லாஹு தஆலா நாயகத்தை பார்க்கிறார்கள். வீட்டுக்குள்ளே செல்கிறார்கள், நாயகத்தை மீண்டும் வந்து பார்க்கிறார்கள், வீட்டுக்குள்ளே செல்கிறார்கள், பெருமானாரை மீண்டும் வந்து பார்க்கிறார்கள். அம்மா சஃபியா வேண்டாம் அம்மா என்றார்கள் பெருமானார். என்ன நாயகமே என்று கேட்கிற பொழுது ஜிப்ரஹீல் அலிஹிஸ்லாம் வந்து சொல்லிவிட்டார்கள், அம்மா என்ன சொன்னார்கள் நாயகமே, சஃபியா ரலியல்லாஹ் பெருமானாரின் வேதனையை பார்த்துவிட்டு வீட்டுக்குள்ளே போய் ரெண்டு ரக்கா தொழுது, ரபுல் ஆலமீனே அத்தனை வேதனையும் எனக்கு கொடுத்து விடு, பெருமானாருக்கு கொடுக்கிற எல்லா வேதனைகளையும் எனக்கு கொடுத்து விடு. அந்த நாயகத்திற்கு வேதனை வேண்டாம், அந்த நாயகத்திற்கு வேதனை வேண்டாம் என்று சஃபியா கேட்டுவிட்டு மீண்டும் வருவார்கள். பெருமானார் செல்லல்லா ஒளிவத்திலும் வேதனை அடைகிறார்கள். இதை பார்த்த சஃபியா மீண்டும் ரெண்டிற்காக தொழுதுவிட்டு பெருமானாருக்காக வேண்டி துஆ செய்கிறார்கள். பெருமானார் சொன்னார்கள், அம்மா சஃபியா வேண்டாம் அம்மா வேண்டாம் அம்மா, நான் நல்ல விடத்தில் என்ன கேட்கிறேன் தெரியுமா, உலகத்தில் வாழுகிற அத்தனை முஸ்லிம்களுடைய சக்கராத்தின் வேதனையும் ரப்பே எனக்கு கொடுத்து விடு, உலகத்தில் வாழுகிற என்னுடைய உம்மத்தினுடைய அத்தனை வேதனையும் எனக்கு கொடுத்து விடு, என் உம்மத்துக்கு சக்கராத் வேண்டாம், என் உம்மத்துக்கு சக்கராத் வேண்டாம் என்று நான் கேட்டுக் கொண்டிருக்கிறேன் அம்மா, வேண்டாம் அம்மா என்று சொல்லிவிட்டு நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹ் தொழுகைக்கு ஆள் துணையோடு செல்கிறார்கள். அதில் ரலியல்லாஹு தஆலா ஹஸ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அழைத்து செல்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹ் தொழுகையை முடிக்கிறார்கள். முடித்துவிட்டு வீட்டுக்கு செல்கிறார்கள். அலி ரலியல்லாஹு தஆலாவும் அப்பாஸ் ரலியல்லாஹுவும் பேசிக் கொள்கிறார்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு கேட்கிறார்கள், அலி ரலியல்லாஹு இடத்திலே பெருமானாரின் நிலை எப்படி இருக்கிறது? அலி ரலியல்லாஹு சொன்னார்கள், பெருமானார் இப்பொழுதுதான் நிம்மதியாக இருக்கிறார்கள், இப்பொழுதுதான் சந்தோஷமாக இருக்கிறார்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னார்கள், இல்லை இல்லை, அணைகிற நெருப்பு வேகமாக எரியும். அலியே பெருமானார் இன்றைக்கு வப்பாத்தாக போகிறார்கள், அலியால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, என்ன சொன்னீர்கள், இந்த வார்த்தையை என்னால் கேட்க முடியாது. பெருமானார் வீட்டுக்குள்ளே சென்றார்கள். ஐஷா ரலியல்லாஹு தஆலாவினுடைய மடியிலே படுக்கிறார்கள். கடுமையான வேதனை. ஐஷா ரலியல்லாஹு ஓதுகிறார்கள், பெருமானாரினுடைய கையிலே ஊதி பெருமானாருக்கு தடவுகிறார்கள். பெருமானார் அருகில் இருக்கிற தண்ணீரை பார்க்கிறார்கள். தண்ணீரை எடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய முகத்திலே தடவி விடுகிறார்கள். கடுமையான காய்ச்சலாக இருக்கிறது. தூரத்திலே ஐஷா ரலியல்லாஹுவினுடைய சகோதரர் மிஸ்வாக் செய்து கொண்டிருக்கிறார். அந்த மிஸ்வாக்கை பெருமானார் பார்க்கிறார்கள். இறுதி நேரத்திலும் ஐஷா ரலியல்லாஹுவை வாங்கி மென்மையாக்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாயிலே பற்களிலே பெருமானாருக்கு தேய்க்கிறார்கள். ஜிப்ரஹீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் வருகை வந்து விட்டார்கள். மலக்குல் மௌத் வருகை வந்து விட்டார். அஸ்ஸலாமு அலைக்கு யா ரசூலல்லாஹ் என்று சொல்லுகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரஹீல் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்கிறார்கள். ஜிப்ரஹீல் சொன்னார்கள், நபியே நாயகமே மலக்குல் மௌத் வந்திருக்கிறார்கள் நாயகமே, இதுவரை அவர் யாரிடத்திலும் அனுமதி கேட்டதில்லை நாயகமே, உங்களிடத்திலே மட்டும் அனுமதி கேட்கிறார், உங்களுடைய உயிரை கைப்பற்றலாமா வேண்டாமா நாயகமே? நாயகமே அதோடு இஸ்மாயில் என்ற மலக்கு வந்திருக்கிறார் நாயகமே, அவர் பிறந்ததிலிருந்தே அவர் படைக்கப்பட்டதிலிருந்தே உங்களை பார்க்க வேண்டும் என்று கேட்டு அல்லாஹ் அனுமதி கொடுத்திருக்கிறான். இஸ்மாயில் பார்த்து அழுகிறார், நாயகமே வாழ்ந்த காலத்தில் உங்களை பார்க்க முடியவில்லை, மரணத்தில் ரப்பல் ஆலமீன் என்னை சந்திக்க வைத்திருக்கிறான் நாயகமே என்று சொல்ல மலக்குல் மௌத் அனுமதி கேட்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுக்கிறார்கள். அல்லாஹும்மா அபின் அலைனா சக்ராத்தில் மௌத், அல்லாஹும்மா அபின் அலைனா சக்ராத்தில் மௌத், அல்லாஹும்மா அபின் அலைனா சக்ராத்தில் மௌத் என்று சொன்ன நாயகம் யா உம்மத்தி யா உம்மத்தி யா உம்மத்தி என்று சொல்லிவிட்டு அல்லாஹும்மா ரபீக்கல் ஆலா, அல்லாஹும்மா ரபீக்கல் ஆலா, அல்லாஹும்மா ரபீக்கல் ஆலா என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவினுடைய மடியிலே பெருமானார் தலை சாய்த்தார்கள்.